வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாவட்ட செய்திகள் திருவாரூரில் நேற்று மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தையொட்டி ரேஷன் கடை பணியாளர்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பெண்கள் உட்பட அறுபத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது நேற்று மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தையொட்டி திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜா தலைமை தாங்கினார் போராட்டத்தில் தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் கிராமப்புறங்களில் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைத்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்கள் அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கான தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை இதைத் தொடர்ந்து திருவாரூர் தாலுகா போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பதினான்கு பெண்கள் உட்பட அறுபத்தி ஐந்து பேரை கைது செய்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் மத்திய தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிரந்தர பணியிடங்களில் ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும் தொழிலாளர் நலச்சட்டங்களை முறைப்படுத்த வேண்டும் நெல்லுக்கு உற்பத்திக்கான ஆதார விலை வழங்க வேண்டும் தமிழகத்தில் முத்தரப்பு குழுக்களை உடனடியாக அமைக்க வேண்டும் மின் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களை பணியினை நிரந்தரம் செய்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்களின் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி திருவாரூர் பஸ் நிலையம் அருகில் உள்ள தொழிற்சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு தோமுசா மாவட்ட தலைவர் குருநாதன் ஏஐடியுசி மாவட்ட தலைவர் குணசேகரன் சிஐடியு மாவட்ட துணைத்தலைவர் பழனிவேல் மாவட்ட தலைவர் காதர் மொய்தீன் பாஸ்கர் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் சங்க நிர்வாகிகள் மகாதேவன் சந்திரசேகர ஆசாத் முருகையன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முத்துப்பேட்டை பேரூராட்சியில் வரி உயர்த்தும் திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முத்துப்பேட்டையில் நகர காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு நகர தலைவர் ஜஹபர் அலி தாங்கினார் வட்டார தலைவர் செயற்குழு உறுப்பினர் மெட்ரோ மாலிக் வரவேற்றார் இதில் மாவட்ட தலைவர் துரைவேலன் பேசினார் கூட்டத்தில் முத்துப்பேட்டை பேரூராட்சியை நகராட்சியாக உயர்த்த வேண்டும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய பேரூராட்சி நிர்வாகம் தீர்மானித்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டது அதற்காக அப்பொழுது நகராட்சிக்குரிய வரி உயர்த்தப்பட்டது ஆனால் இன்று நகராட்சியாக மாறாத நிலையில் அந்த வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் மீண்டும் வரி சீராய்வு என்ற பெயரில் முத்துப்பேட்டையில் மீண்டும் வரி உயர்வை ஏற்படுத்தும் விதமாக பணியில் பேரூராட்சி சார்பில் ஈடுபட்டு வருவதை இந்த கூட்டம் கண்டிக்கிறது என்று அவர் தெரிவித்தார் மேலும் இதை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது இதில் சமூக ஆர்வலர் முகமது மாலிக் மாவட்ட அமைப்பு செயலாளர் ரெங்கசாமி நகர துணைத் தலைவர் வேல்முருகன் குலாம் ரசூல் பொருளாளர் சந்திரமோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மன்னார்குடி அருகே ஸ்கூட்டர் மீது லாரி மோதிய விபத்தில் பெண் இறந்துள்ளார் கணவர் இருந்த ஒரே ஆண்டில் மனைவியும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி தேவேந்திரபுரத்தை சேர்ந்தவர் ஜோதி சித்தேரியை சேர்ந்தவர் மாலதி இவர் ஜோதியின் தோழி நேற்று காலை தேவேந்திரபுரத்தில் உள்ள ஜோதியின் வீட்டிற்கு மாலதி சென்றுள்ளார் பின்னர் மாலதியை தனது ஸ்கூட்டரில் ஜோதி ஏற்றுக்கொண்டு சித்தேரிக்கு சென்று கொண்டிருந்தார் கர்த்தநாதபுரம் பாலம் அருகே சென்றபோது எதிரே வந்த லாரி எதிர்பாராத விதமாக ஸ்கூட்டர் மீது மோதியது இதில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கிய மாலதி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த மன்னார்குடி போலீசார் மாலதியின் உடலை கைப்பற்றி மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மாலதியின் கணவர் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு இருந்துவிட்டார் இதனால் இரண்டு குழந்தை சித்தேரியில் உள்ள தனது தாயார் வீட்டில் மாலதி வசித்து வந்தார் கணவர் இறந்த ஒரு ஆண்டில் மனைவியும் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சித்தேரி பகுதி மக்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது திருவாரூரில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் மாதாந்திர கூட்டம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் எரிவாயு இணைப்புகள் பெறுவதில் நுகர்வோருக்கான ஆலோசனைகள் குறித்தும் எரிவாயு நிரப்பப்பட்ட உருளைகளை பெறுவதில் ஏதேனும் இடர்பாடுகள் இருப்பின் அதை களைவது மற்றும் நுகர்வோரின் புகார்களை பெற்று உரிய நடவடிக்கைகள் எடுப்பது எரிவாயு நிறுவனங்களின் விதிமுறைக்கு உட்பட்டு உருளை விநியோகத்தை சீர்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு எரிவாயு நுகர்வோர் குறைதீர் மாதாந்திர கூட்டம் நடைபெறவுள்ளது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள் மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இத்துடன் திருவாரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்திகள் வரலாற்றில் இன்று இன்று உலக வாசிக்டோமி தினம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது உலகளவில் அளவான குடும்பங்களை ஏற்படுத்த ஆண்களுக்கும் குடும்பக் கட்டுப்பாடு செய்யலாம் என்கின்ற விழிப்புணர்வை கொண்டுவர இந்த தினம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிவிக்கப்பட்டது உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மறைந்தார் தந்தை என்று அழைக்கப்படும் சார்லஸ் பாபேஜ் மறைந்த தினம் இன்று டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனம் முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலியை அறிமுகப்படுத்தியது இனி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய செய்திகள் அக்டோபர் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை துவங்க சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது பெண் பத்திரிகையாளர்களின் தொடர் பாலியல் புகார் காரணமாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அக்பர் ராஜினாமா செய்துள்ளார் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வார இறுதி என்று இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடர் விடுமுறை வருவதையொட்டி சென்னையிலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குகிறது தமிழக அரசு இன்றும் நாளையும் எழுநூற்று எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அதேபோல வரும் ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக பன்னாட்டு நிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டம் சி எஸ் ஆர் நிதியின் மூலம் கும்பகோணம் பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வார முடிவு செய்யப்பட்டுள்ளது ஈரான் ராணுவ அணிவகுப்பில் தாக்குதல் நடத்தி இருபத்தி ஐந்து வீரர்களின் உயிரை பறித்த பயங்கரவாதி அபுஷஹா மற்றும் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரத்தம் கிடைக்காமல் பல சமயங்களில் ஏற்படும் மரணங்களை தவிர்க்க அதிமுக சார்பில் புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆப் மூலம் இலவசமாக ரத்த தானம் பெற்றுக் கொள்ளலாம் திருநெல்வேலி வஉசி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் சேலம் மாவட்டம் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது புதுவை சட்டக்கல்லூரியில் கவர்னர் கிரண் கிரண்பேடியை கல்லூரிக்குள் வைத்து மாணவர்கள் கேட்டி பூட்டிய சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சீனாவில் திரைப்பட நடிகர்களிடையே அதிகபட்ச சம்பளம் வாங்குவதில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சவு யூன் பாட் என்பவர் தனது மொத்த சொத்தான ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் பவுண்டுகளை தொண்டு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக அறிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் கோர தாண்டவம் ஆடிய தில்லி புயலின் எதிரொலியாக பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது விஜயதசமி நாளான நாளை அரசு விடுமுறை நாளாக இருந்தாலும் பள்ளிகளை திறந்து வைத்து மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சபரிமலை செல்ல முயன்ற பெண் பத்திரிகையாளரும் அவரது வெளிநாட்டு தோழியும் மரக்கூட்டம் பகுதியில் பக்தர்களின் எதிர்ப்பால் திரும்பி சென்றனர் காவலர்கள் மீது கையெறி குண்டு வீச முயன்ற தௌஹிக் அல் முஹைதீன் என்ற பயங்கரவாதி ஜம்மு காஷ்மீரின் புல்பாவாமா பகுதியில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சின்மய சர்ச்சையில் சிக்கியுள்ள கவிஞர் வைரமுத்து பெற்ற அனைத்து விருதுகளையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதால் தமிழக எல்லை வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது கன்னியாகுமரி திருவனந்தபுரம் செல்லும் அரசு பேருந்துகள் களியக்காவிலை வரை மட்டுமே இயக்கப்படுகிறது சென்னை திருச்சி செல்லும் ஏர் இந்தியா விமானம் இயந்திர கோளாறு காரணமாக இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்கிறது கும்பகோணம் அருகே அம்பிகா சர்க்கரை ஆலை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர் எட்டு மாத நிலுவை ஊதியத்தை கோரி கடந்த பதினைந்து நாட்களாக ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர் சென்னையில் பெட்ரோலின் விலை இருபத்தி இரண்டு காசுகள் குறைந்து லிட்டருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் டீசலின் விலை பதினோரு காசுகள் குறைந்து லிட்டருக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் மூன்று காசுகளுக்கும் விற்கப்படுகிறது டெல்லி கண்டோன்மெண்ட் ரிவாரி இடையே இயக்கப்படும் நூத்தி அறுபத்தி மூன்று ஆண்டு பழமையான தேவதை ராணி நீராவி ரயில் என்ஜின் சென்னையில் மீண்டும் புத்துயிர் பெற்று திரும்பியது அரசு போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடப்போவதாக அறிவிப்பு கொடுத்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் அரசு மற்றும் அதிமுக சார்பில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள வருகின்ற இருபதாம் தேதி சேலம் வருகிறார் ஆஸ்திரேலியா தொடருக்கான தென்னாப்பிரிக்கா ஒருநாள் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டும்னிக்கு இதில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை சென்னை அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதில் பரிசோதனை செய்ததில் பதினாறு பேருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆளும் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ மன்வேந்திரா சிங் இன்று காந்தி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளியின் விலை நிலவரம் இந்தியாவில் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் மூன்றாயிரத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரூபாய் எழுபது காசுகளாகவும் விற்கப்படுகிறது